ஹாய், நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி ராஜலிங்கம், ஹெல்பிங் ஃபார் எ ஹெல்தி லைஃப் ஸ்டைல். இந்த சேனலில் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அண்ட் பேசிகிட்டு இருக்கோம். இதான் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனல் ஷீத டாக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பீர் குடித்தா உடம்பு நல்லா கூலாக இருக்கணும். பீர் குடிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் உடம்புக்கு வராதுன்னு நம்பி இங்கே நிறைய யங்ஸ்டர்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் இன்னமும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த பீர் எப்படி பெல்லி ஃபேட் கூட லிங்க் ஆகுதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு கேன் பீரில் அப்ராக்சிமேட்டாக பார்த்தா 150 கேலரிஸ் அண்ட் 10 கிராம்ஸ் ஆஃப் ஆல்கஹால் இருக்குது. பீர் கூட சேர்த்து சைடிஷ்ன்ற பேரில் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஃபேட்டி ஃபுட்ஸ் அண்ட் சால்ட்டி ஃபுட்ஸ்னால பீர் பெல்லி ஃபார்ம் ஆகுது. இது எப்படின்னா, பீர் குடிக்கிறப்போ உங்கள் லிவர் நீங்கள் குடித்த ஆல்கஹாலை தான் மொதல் பேர்ன் பண்ண நினைக்கும். ஸோ இது ஆல்கஹால் பேர்ன் பண்ணுறதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஆல்கஹால் பேர்ன் ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் மற்ற எனர்ஜி சோர்ஸையும் ஃபேட்டையும் லிவர் பேர்ன் பண்ண ஆரம்பிக்கும். நாள்பட இதே மாதிரி ஃபாலோ ஆகிட்டே இருந்தால் ஃபேட்டி லிவர் சேஞ்சஸ் உண்டாகும். இது கொஞ்சம் கொஞ்சமாக லிவர் சிரோசிஸ், அதாவது லிவர் டேமேஜ் அண்ட் லிவர் ஃபெயிலியரை உண்டாக்கும். ஒரு நாளுக்கு 1000 ml மேலே பீர் இன்டேக் எடுக்கக்கூடிய மென்னுக்கு நார்மலை காட்டிலும் அவங்களோட வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் 17% இன்க்ரீஸ் ஆகுது. பீர் குடித்தா எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஃப்யூச்சரில் எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோவும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பீர் பெல்லி பற்றின ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.